ஹலோ யங் மைன்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து எக்ஸசைஸ் 19 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்குற புக் வந்து ரேஷியோ அனாலிசிஸ்ஸு டாப்பிக்கு எக்ஸசைஸ் 19 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணுற புக் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி. கால்குலேட் தி கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட். கிரெடிட் பர்ச்சேஸ் 10 lakh, கிரெடிட்டார்ஸ் 1/1/2004, ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் 2 lakh, கிரெடிட்டார்ஸ் ஆன் 31st, க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் 1 lakh, பில்ஸ் பேயபிள் ஓப்பனிங் 40,000, பில்ஸ் பேயபிள் க்ளோசிங் 60,000. இதை வச்சு கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ போடணும், ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட், கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் போடணும். ஸோ இதெல்லாமே ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால ஆன்சர்ஸ் வந்துடும். எப்படி போடுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து எக்ஸசைஸ் 19, கிரெடிட்டார்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதுக்கு நெட் கிரெடிட் பர்ச்சேஸ் டிவைடட் பை ஆவரேஜ் பேயபிள். ஸோ பேயபிள் வந்து கிரெடிட்டார்ஸ் ப்ளஸ் பில்ஸ் பேயபிள். அதுக்கப்புறம் ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட், அது வந்து 365 டேஸில் வச்சு போடலாம், ஆர் 12 months, டிவைடட் பை கிரெடிட்டார்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ. இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இது போட முடியும். ஸோ கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன இருக்குது அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்குவோம். கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் அமௌண்ட்டு 10 lakh, ஒரு அமௌண்ட் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டார்ஸ் ஓப்பனிங் வந்து 2 lakh. ஸோ க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் 1 lakh. நெக்ஸ்ட்டு ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் 40,000, க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் 60,000. ஸோ இப்போது இதை வச்சு நம்ம போடலாம். கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, கிரெடிட் பர்ச்சேஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க என்னங்க 10 lakh rupees, டிவைடட் பை ஆவரேஜ் பேயபிள் அப்படிங்கிறது கிரெடிட்டார்ஸும் பில்ஸ் பேயபிளும் தான், ஓகேங்களா. ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2. ஸோ அப்போ எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட் பண்ண வேண்டியது தான். 1 lakh, 2 lakh ப்ளஸ் 40,000 ப்ளஸ் 60,000 டிவைடட் பை 2. ஸோ 10 lakh டிவைடட் பை என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2 lakh, 1 lakh, 60,000, 40,000, 4 lakh டிவைடட் பை 2, ஓகேவா. ஸோ 4 lakh டிவைடட் பை 2, அப்போ என்ன வருங்க 10 lakh டிவைடட் பை 2 lakh. அப்போ 10 lakh டிவைடட் பை 2 lakh என்ன வருதுங்க 5 times. ஓ, கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ நம்மளுக்கு 5 times வருது, ஓகேவா. அதுக்கப்புறம் ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 டேஸ் டிவைடட் பை 5. 365 டேஸ் டிவைடட் பை 5, இப்போ என்ன வருதுங்க 73 days, ஓகேவா. இப்படி போடலாம் இல்லைனா 12 டிவைடட் பை 5, இப்போ என்ன வருதுங்க 2.4 days, மந்த். இப்போ கிரெடிட் கலெக்ஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 year 73 days குறுக்க கிரெடிட் ஃபுல்லாக கலெக்ட் ஆகுது. அதே மாதிரி மந்த் வைஸ் பார்க்குறது அப்படின்னா 2.4 months நம்மளுக்கு அமௌண்ட் ரொட்டேஷன் ஆகிக்குது. நம்ம பே பண்ணி முடிச்சிடறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இதை போடுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்போல்லாம் நம்ம வீடியோ வருதோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.